இன்று இறைவுடைய மருத்துவத்தை பற்றியும் இறைவுடைய வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம். இந்த உலகத்துக்கு உணவு அளிப்பவன் யார்? உணவளிப்பவன் என்றால் அது முக்காலத்துக்கும். உணவளிப்பவன் யார் கொடுக்கறது? உணவளிப்பவன் உங்களுக்கு யார் உணவு கொடுத்துருக்கா? உணவளிப்பவன் அவர், உணவளிப்பவன் அவர். இப்போ உணவளிப்பவன் இப்போ உணவளிச்சுட்டு இருக்கவன், உணவளிப்பவன் நாளைக்கும் உணவளிப்பவன் நாளைக்கும் அவன்தான். அப்போ மூன்று காலத்திலுமே வந்து உணவு கொடுக்கக்கூடியது யார்? கொடுத்தது, கொடுக்கறது, கொடுக்க போகிறது எல்லாமே யார் அப்படின்னு பார்க்கணும். எந்த காலத்துலையுமே அப்போது கண்டிப்பாக நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம உணர்த்தப்படும், நாம் இல்லை, நம்மால் முடியாது, நம்மால் முடியாது. எந்த காலத்துலையுமே நீ சம்பாதி பண்ணுறோம், ரிட்டையர்ட் ஆகிட்டான் எதிர்பார்த்தா உட்காந்துருக்கணும். அப்படி உட்காந்துட்டு மனிதர்கள் இருக்காங்க. வானம் பயத்து போச்சுன்னா என்ன பண்ணுறது? கடவுளையும் திரும்பலாம் இல்லை, கடவுளே நல்லபடியாக விவசாயம் நடக்கணுப்பா, கடவுளே கடவுள் ஏங்கி தைக்கலாம் இல்லையா? புயல் அடித்த உடனே கடவுளே கடவுளே புயல் வேண்டாம், என் வாழை மரம்லாம் சாஞ்சி போயிடணும் வேண்டுறாங்களா இல்லையா? அன்றைக்கி அது வரைக்கும் எனக்கு 10,000 ஓனர் இருக்குது, 5,000 ஓனர் இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இருக்குது, அதை வச்சு நான் எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன். இப்போது சாஞ்சி போச்சுன்னா நம்முடைய எண்ணத்தின் காரணமாக உணவு அளிப்பது, உணவு வந்து நானே உணவை தயார் செய்து கொள்வேன், தயாரும் செய்வேன் அப்படின்னு நினைக்கும்போது உணவு அளிப்பவன் அப்படிங்கிற வார்த்தையில் வேதத்தை சொல்லப்படும். உணவு அளிப்பவன் உணவு அளித்தவன் சொல்லப்படாது. மூணு காலத்துக்கும் இந்த மாதிரி அது புரிஞ்சுக்கணும். இப்போ கிடைச்சிட்ருக்கு, அது கிடைக்கணும். வேடிக்கை பார்க்க சொல்லே, வேடிக்கை பார்க்காதடா, வீடையை பார்த்து வேடிக்கை பார்க்காதமாங்க. வேடிக்கை பார்க்கறது தப்பு. ஆனால் போய் இருந்துக்கிட்டு கடலில் வேடிக்கை பார்க்கும், குழந்தை கடலில் விழுந்துடும், கரையில் பண்ணு பார்த்துட்ருக்கோம், தண்ணியில் விழுந்துடும். டே வேடிக்கை பார்க்கறதுல வேடிக்கை பார்க்கும்போது ஆபத்து வருது. வேடிக்கையும் விளையாட்டும் ரெண்டுமே ஆபத்து தான். விளையாட்டாக நினச்சேன், விளையாட்டாக காரியம் பண்ணேன், ஆபத்தாக போச்சு. விளையாட்டும் உனையாக போச்சு. விளையாட்டும் ஆபத்து தான், வேடிக்கையும் ஆபத்து தான், விளையாட்டும் உனையாக போச்சு. நான் விளையாட்டுத்தனமாக பண்ணேன், உனையாக போச்சு. விளையாட்டுத்தனமாக ஃபோன் எடுத்தேன், ஃபோட்டோ எடுத்தேன், உனையாக போச்சு. அப்போ அது மாதிரி ஒவ்வொரு காரியமே விளையாட்டுத்தனமாக நம்ம இருக்கும்போது என் பிள்ளை விளையாட்டுத்தனமாகவே வாழ்க்கப்படாக இருந்துட்டான், நீ கஷ்டப்படுறான். அப்போது வேடிக்கை பார்க்குறது தப்பு. வேடிக்கை பார்க்கும்போது நம்முடைய அறிவு ஞானம் எல்லாம் போயிடும். இப்போ வந்து பாம்பாட்டி வீச காட்டுவான், வேடிக்கை காட்டுவான், ரோட்டில் கூத்தாடி வேடிக்கை காட்டுவான், அவர் போய் நம்பிடுவாங்க, அதுதான் நம்புவாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா தடுத்துட்டான், இந்த பாருங்கள் பூந்தி, இந்த பாருங்கள் கிளி, இந்த பாருங்கள் ஒன்று ஒன்றா கை, இந்த பாருங்கள் முட்டை, கை கை தருந்தான் முட்டை வரும். வேடிக்கை பார்க்கும்போது அறிவு எல்லாம் போயிடும். அதே போல் டிவியில் மற்றதில் படங்களில் ஐபிஎல்ல படம் பார்க்கும்போது அறிவு எல்லாம் போயிடும். அறிவே கழட்டி வச்சுட்டு தான் அங்கே பார்க்குறது. அறிவு வளராது, நினச்சிட்ருக்கோம் கிடையாது, அறிவு மழுங்கி போகும். புதிய அறிவு புதிய அது இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வேண்டிய புதிய அறிவுகளும் ஞானமான. ஸ்டீவ் ஜாப் அந்த ஐஃபோனை கண்டுபிடிச்சா தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ தொடக்கூடாதுன்னு இருக்கா, வேண்டாம் தொடாதீங்க, எங்கள் அப்பா எங்களுக்கு வந்து ஐபேடு மற்றதையோ அவர் வந்து எங்களுக்கு கையில் கொடுக்கவே இல்லையே, ஏன்னு வராது. ஒரிஜினல் கிரியேட்டிவ் நாலேஜ் வராது, பார்த்துட்டே இருக்க வரைக்கும் அதுக்கு மேலே தெரியாது. அவங்க சொல்கிற பையன் எல்லாத்தையும் நம்புவாங்க, கதை ஆ அப்பா அப்படியே நம்பி அது அதுதான் நினச்சி நம்பி எல்லாரையும் நம்புவாங்க. அதுதான் சமுதாயமே கெட்டு போனது காரணம் தான். வேடிக்கை பார்க்கறது தப்பு. பாத்ரூமும் ஓடிக்கிறோம், பாத்ரூமும் ஓடிக்கிறது ரொம்ப பிரமாதம். ஏன்னா பாத்ரூம் ஒரு தண்ணியாக தண்ணியும் எத்தனை வருஷத்துக்கு மேலே சொல்லியாச்சு. பூமிக்கு அடியில் சென்னையில் உள்ள தண்ணியானது ஃபுல்லாக மேஜர் பத்து தண்ணியில் வந்து ஃபீக்கல் மெட்டீரியல் கக்கூஸ் இருக்கு. பண்ணி இங்கே சென்னையில் ரிப்போர்ட் கொடுத்தாங்க,
இருக்குது அப்படின். அது வந்து இட் கனாட் யூஸ் ஈவன் ஃபார் வாஷிங் பர்பஸ். கழுவுறது கூட ஏன்னா அவ்வளவு கெட்ட தண்ணீர். பட் அதான் வந்து ஆனால் ஆட்டு தண்ணி போற மோசம் நினைக்கும். ஆறு ஓடுதுங்க, ஓடுற ஆறுல உயிரோட்டம் இருக்குதுங்க. இந்த தண்ணி உயிரோட்டம் கிடையாது, ஓடுற தண்ணியாது. எங்கெல்லாம் வந்து தண்ணி வந்து உயிரோட்டமாக இருக்குதோ, மேலும் 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 ஏரிகள் மற்றதெல்லாம் வந்து போயிட்டே இருக்குது. எல்லாம் ஏரிகளும் கடலில் போயிட்டே இருக்கும். வரும் அசில வரும் ஏரியா மாறும், எல்லாமே போயிட்டுருக்கும். தங்கி இருக்கிறது போல தோணும், எல்லாமே ஓடிட்டுரு. அதில் நமக்கு ஓடிட்டே இருக்கணுங்க, ரத்தம் ஓடிட்டு நிற்கக்கூடாதுங்க. அதேபோல் உயிர் ஓடி உயிர் வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? சில வந்து ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, விஞ்ஞான டாக்டர் சொல்கிறாங்க, இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க அது உண்மை. எல்லாரும் சொன்னாங்க கொழுப்பு கெட்டதுன்னு. எவ்வளோ வருஷம் நம்பி மக்கள் உலக மக்கள் போகிறாமே இந்த விஞ்ஞானிகள் டாக்டர்னு சொல்கிறாங்க கேட்டுக்கிட்டு கொழுப்பு வேண்டாம் கொழுப்பு வேணாம் கொழுப்பு போட்டால் ஹார்ட்டை வந்து கொழுப்பு போட்டால் மாரடைப்பு வந்துடும். கொழுப்பு நீக்கவும் எல்லா வேலையும் வந்துச்சு. ஏன்னா ஒரு விஷயம் சொன்னால் அது உண்மையாக இருக்கணும்ல, மாறுறது பேர் உண்மையாது. உண்மைங்கிறது எப்போதும் நினைச்சிருக்கக்கூடியது. விஞ்ஞானம் நினைச்சிருக்கக்கூடாது, இருக்காது. அறிவு ஒரு அளவுக்கு தான், அதுக்கு மேலே கிடையாது. அதை நம்பிட்டே வாழ்க்கை நடத்தக்கூடாது. இது சரிதான் நினைக்கக்கூடாது. டிவியில் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அதுக்காக உண்மைன்னு நினைக்கக்கூடாது. சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அது எந்த அளவுக்கு அது அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சாப்பிட்டா மாரடைப்புன்னு சொன்னாங்க. உலகம் பூரா உள்ள விஞ்ஞானி சொல்கிறாங்கன்னு நினச்சி எல்லாரும் சாப்பிடும். அதுக்கு முன்னாடி எப்படிங்க எல்லாரும் சாப்பிட்டான்ட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வேலை வர்றது காரணம் மிஸ்கிரைப் பண்ணுறது. அது வர்றது காரணம் என்னன்னு சரியாக உண்மையான காரணம் சொல்லாமல் கோப்பு தான் சொல்லிட்டோம். அதுக்காக நம்ம நாங்கள் மக்கள் வந்து உடனே அந்த கொழுப்பை புறாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீக்கினாங்க. இப்போ என்ன போச்சு, கடைசியில் கொழுப்பு சாப்பிட்லாங்க, கொழுப்பாக சாப்பிடலாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் அதையெல்லாம் பெரும்பாலும் மட்டும் பின்பற்றா கொழுப்பு சாப்பிட கொழுப்பு சாப்பிடு ஆட்டியும் சாப்பிடக்கூடாது, கொழுப்பு சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது, ஒன்றும் சாப்பிடக்கூடாது. இயற்கையாக விளையாட எந்த பொருளும் சாப்பிடக்கூடாது. செயற்கையாக ரெடிமேடாக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் சாப்பிடணும். அதுக்கான சூழ்ச்சி கடைசி நேரி மக்கள் என்னானாங்க எல்லாம் அமெரிக்காவில் ஏகப்பட்ட ஹார்ட் அட்டாக் தான் மெய் இந்தியாவில் நம்ம ஊர்லேயும் பாருங்கள் இருக்க இல்லாமல் அதெல்லாம் இப்போ மாரடைப்பு கிட்னி ஃபெயிலியர் அது ரெண்டும் தான் முக்கியமான வேதி. மற்ற எல்லாம் போதும். இது எல்லாத்துக்கும் காரணமே நம்ம பண்ண நீயும் தான். இப்போ கொழுப்பு சாப்பிடலாமே எத்தனை தெரியும் தெரில, கொழுப்பு சாப்பிடலான்னு இவங்களே மாற்றிக்கிட்டது. இப்போ கொழுப்பு சாப்பிடலான்னு அறிவிச்சாச்சு, அறிவிச்சது. இப்போ எல்லாரும் தாராளமாக பட்டர் எல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. அதை தெரிஞ்ச மக்கள் எல்லாம் இன்னைக்கு அமெரிக்காவெல்லாம் தாராளமாக மக்கள் வந்து பட்டர் உபயோகப்படுத்தணும், நெய்யை உபயோகப்படுத்தணும். ஏன்னா அந்த வெண்ணெயை வந்து கொழுப்பு நம்ம உபயோகப்படுத்தணும்னா மூளை ஒழுங்கு வேலை செய்யுதுங்க. அறிவில்லாத முட்டாள் ஆகிடும். அதான் அமெரிக்கா முட்டா பசங்களாகிட்டாங்க. ஆமாங்க, அங்கே இந்த உலகத்துக்கு அந்த நாட்டில் எங்கேயாச்சும் போய் யாரும் கண்டுபிடிக்கணும் பாருங்க, கண்டுபிடிப்பே கிடையாது. சப்போ அந்த எல்லாமே இப்போ ஞானம் குறையும் போது என்ன ஆகும், நல்ல அறிவு குறையும் போது என்ன ஆகும், அந்த ஜெனரேஷனே ஒன்றும் இல்லாமல் போயிடும். வேலை பார்க்க முடியாது. பிறகு இந்தியாவிலேருந்து போய் தான் அமெரிக்கா வேலை பார்க்க முடியும். அங்கே உடம்பு போகிற ஒன்றுமே இல்லை. அது மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஐயோ நம்ம இப்படி ஆகிப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி இப்போ திருப்பியும் கொழுப்புள்ள சாப்பிடுங்க, கொழுப்புள்ள சாப்பிடும். அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் ஒரு வீட்லையும் மாடு இருக்கும். அந்த மாட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, தான் வந்து தோல் இல்லாத உளுந்த வச்சு அரிசியும் போட்டு தோசை சாப்பிடுவாங்க. அந்த தோல் அந்த அந்த உளுந்தில் உள்ள தோல் என்ன பண்ணுவாங்க, மாட்டுத்தீட்டில் போட்டுருவாங்க. எது இருந்தாலும் சரிங்க, தோல் எல்லாத்தையும் மாட்டுத்தீட்டில் போட்டுருவாங்க. அது ஏன்னா அது என்ன ஆகும், அது பொருள் எல்லாமே மாட்டுத்தீட்டில் போட்டு நம்ம கஞ்சியோட கஞ்சியும் ஊற்றுவாங்க, எல்லாத்தையும் ஊற்றி கலக்கி அதை மாட்டு கொடுப்பாங்க.
அப்போ மாடு போனால் எங்கே வச்சு எங்கே வருது, பாலாக வருது, தயிராக வருது, நெய்யாக வருது. அங்கே உள்ள இப்போ மாடு மேயக்கூடிய புல்வெளியை பூரா கிராமத்தில் பாருங்க, எல்லாம் எங்கேயுமே புல்வெளி ரொம்ப குறைஞ்ச விஷயம். மாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் செயற்கை உணவு, ரெடிமேட் ஃபுட் பொருட்கள் வந்து கொடுக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா இல்லை, பொருளே இல்லை. அப்போ வந்து இப்போ என்ன, இப்போ அப்போ இந்த புல் சேர்க்கும் போது தாங்க அந்த இதில் அந்த இயற்கையான அப்போ உள்ள ஃப்ரெஷ்ஷாக உள்ள அதை அதை சாப்பிடும்போது தான் புண்ணாக்கும் கொடுப்பாங்க. ஆனால் அதை விட அப்போ அன்னைக்கு கொடுக்கக்கூடிய அந்த புல்லையும் கொஞ்சம் போட்டு மாட்டை கொடுப்பாங்க, அப்போ தாங்க பால் ருசி ஈசி மனம் எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே சமையல் பண்ணும்போது பாருங்க, மிளகா தூள் கூட எல்லாம் பண்ணுவோம், கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்தா தான் அங்கே வந்து ருசி வரும். வெறும் மிளகா தூள் போட்டு ரைட்டு பிரியாணியும் மிளகா தூள் போடுறானா, பச்சை மிளகாயும் போடுறீங்க, பச்சை மிளகா போட்டால் அந்த பச்சையை போட்டால் தான் உங்களுக்கு குழம்பெல்லாம் கடைசியிலேயே கொத்தமல்லி கீரையும் போடுறோம். அது சேரும் போது தாங்க அதை கொஞ்சம் சேர்க்கணும், மாட்டுக்கு அதை வர வந்து கொஞ்சம் புல்லை போடணும், எல்லாம் போட்டாலும் போடணும். அதான் அடிச்சாச்சே, யாருமே மாடு வளர்க்கறது இல்லையே, ஏன்னா புல் இல்லாமல் மாடு எப்படி வளர்ப்பாங்க? அப்போ என்ன ஆகுது, இப்போ இருக்கிற மாடு என்ன நிலையும் தெரியாது. எண்ணெய் எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு ஊர்லேயும் செக்கில் செக் வச்சுருப்பாங்க, அல்ல அங்கே உள்ளே பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஊரெலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி வடையும் அங்கே பக்கத்துலேயும் நெசவாளர் நெய்வாங்க. ஒரு ஊரில் பிரதேசத்துலேயும் நெசவாளர் உண்டு, நெசவாளர் குடும்பங்களே இருப்பாங்க, அவங்க நெய்வாங்க. வெறும் காஞ்சிபுரம் மட்டும் கிடையாது, ஊ எங்கே பார்த்தாலும் நெசவாளர் உண்டு, மதுரையாக இருக்கட்டும் எல்லா அவரும் நெசவாளர்கள் உண்டு. அவங்க வந்து அப்போ அவங்களுக்கு வேண்டிய ஆடைகள், அவங்களுக்கு வேண்டிய எண்ணெய்கள் எல்லாமே அது நேரடியாக பார்க்க முடியும் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அப்போது அந்த நெய் இந்த எண்ணெய் எப்படி தயாராகும் பார்க்க முடியும். இப்போ நெய்யில் யார் பார்க்கறது கொடுக்கறது தான் நெய் நம்பி சாப்பிடும். அப்போ வீட்டுங்க ஒன்று இருந்துச்சா இல்லையா, எப்படி அமைஞ்சு இருந்துச்சு, அந்த அமைப்பை மாற்றணுமா இல்லையா, யாரை கேட்டு, இந்த விஞ்ஞானிகளை கேட்டு, எல்லாம் அவங்க தான் கெடுக்கிறதே. ஏன் நூறுரூவாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு கடலை வாங்கி நூற்றம்பது ரூபாய்க்கு எண்ணெய் வைக்க முடியுமா, எப்படிங்கிறது. அதை அரைக்கணும், எண்ணெய் எடுக்கணும், அதில் வந்து அது சுத்தப்படுத்தணும், அதுக்கு தொழிலாளிகள் வேணும், உதவியாளர்கள் வேணும், அப்புறம் பேக் பண்ணணும், அது வியாபாரம் எவ்வளோ இருக்குங்க, எப்படிங்க நூற்றம்பது ரூபாய்க்கு கடலை வாங்கி நூற்றம்பது ரூபாய்க்கு எண்ணெய் எப்படிங்க வைக்க முடியும், சிந்திச்சு பார்க்க வேண்டாமா. முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கேயே செக்கு போட்டோம், இப்போ செக்கு பக்கத்தில் போய் நம்ம போய் செக்கை பார்ப்போம், அங்கே செக்கு கருப்பி போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாத்தையும் போட்டு அதை பண்ணி வந்து அழகான அதை செஞ்சு அழகான ஒரு எண்ணெயை கொடுப்பாங்க. இப்போ நமக்கு என்ன கேரண்டி இருக்குது, நம்பி தான் வாங்கணும். நம்மனா நம்பிக்கை மோசம் பண்ணுறாங்களே, மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம தானுங்க இயல்பாக இது இருந்தால் 100% இருக்கணும் அப்படின்னு இயல்பாக அமைஞ்சதை நாம் என்ன பண்ணணும், மாத்திரமா இல்லையா, அப்போ அதனுடைய விளைவு என்ன ஆகும், கஷ்டங்கள் எல்லா ரீதியாகவும் கஷ்டங்கள். அது காரணமே நம்ம வந்து பொய்யை நம்பணும். பேசுகிறாங்க இல்லையா, சொல்கிறாங்க இல்லையா, எல்லாம் பொய் விஞ்ஞானம். அதுக்கு எத்தனையும் நம்மளை ஏமாற்றுறதுக்காக சொல்லப்படக்கூடிய பொய்கள். அப்போ எப்படி இவ்வளோ வருஷமாக வந்து கொழுப்பு சாப்பிட்டா மாரடைப்பு, கொழுப்பு சார மாரடைப்பு, இப்போ சொல்ல சொல்லுங்க பாப்பா, டாக்டர் போய் கிடக்கு கொழுப்பு தான், அந்த கொழுப்புனால தான் மாட்டாக ஹார்ட் அட்டாக்கா, சொல்ல சொல்லுங்க பாப்பா, என்ன என்ன சொல்லியிருக்காங்க இப்போ உலகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதை சொல்ல அவன்கிட்ட கேளுங்க, அவன்கிட்ட ஏதாச்சும் பரட்டி கிரட்டி சொல்லுவாங்க. ஆனால் கொழுப்பு நீங்களே பாருங்கள், கொழுப்பு சாப்பிட்டா கொழுப்பு தான் காரணமாக, கொழுப்பாக காரணம். கொழுப்பு அதிகமாக உலகத்திலேயே உபயோகப்படுத்தக்கூடிய ஜார்ஜியா நாட்டில் ஹார்ட் அட்டாக்கேங்கிறது ஆல்மோஸ்ட் இல்லைங்கிறாங்க. ரஷ்யா பக்கத்து ஜார்ஜியா அவங்க தான் அதிகமாக எண்ணெயை உபயோகப்படுத்த முடியும், காலங்காலம் உபயோகப்படுத்தி சொல்கிற பேச்செல்லாம் கேட்கல, அங்கே தான் மாரடைப்பு கம்மியாக இருக்குங்க. அது பின்ன வருது, அது இப்போ அந்த மக்கள் தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வந்துருக்கணும், ஏன் இல்லையா அவ்வளோ கம்மியாக இருக்குங்க. நீங்கள் அப்படியே இல்லாமல் சாப்பிட்டா என்னாச்சு, நம்ம கொழுப்பாக அதிகம் நம்ம தமிழ்நாட்டில், ஏன் மாட்டாக்கு இவ்வளோ ஜாஸ்தியாக போச்சு, தடிக்கொழுந்து தான் ஆட்டாக வருது, ஏன் அதுக்கு இதுக்காக வருது. நம்ம பொய்யின்னு விஷயத்த இன்னைக்கு பேசப்பட்ட விஷயம் ஒவ்வொரு எது எல்லா காலத்திலும் உண்டுங்க, அது மக்கள் வந்து ஏமாற்றப்படுவாங்க. எப்போல்லாம் மக்கள் வந்து நல்ல மக்களாகவும் நியாயமான மக்களாகவும் உண்மை பேசக்கூடிய உண்மை விரும்புகிறவர்களாகவும் இருக்கும்போது அதனால் நம்ம பொய் பேசும் பொய்யே நம்ம பொய் பேசுகிறதுனால தான் பொய் நம்மளை தான் நம்ம அடுத்தவங்களை குறைச்சதை விட நாம் என்ன சொன்னோம்
நாம் நம்ம என்ன டோன்ட் பிளேம் அதர்ஸ் அடுத்தவர்கள் குறை சொல்லாமல் நான் என்ன தப்பு பண்ணணும்னு நினைத்து அதுக்காக தான் எனக்கு இந்த சூழல் நான் பண்ண சூழ்ச்சிக்காக நான் சொன்ன பொய்க்காக இன்றைக்கி என்ன நான் நல்லது செஞ்சுருந்தா என்னை சுற்றி நல்லதாக இருக்குங்க நல்லதே பார்ப்பேன் நல்லதே கேட்பேன் எப்போ நான் போய் சொல்கிறோமோ அப்போ என்ன சுற்றி எல்லாம் என்ன 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 வரும் கெட்டதான் சொல் பொய் தான் வரும் அதை தான் நம்ம பண்ண வச்சுட்டோம் உன்னை பாரு உன்னை உன்னை பாரு நீங்கள் உன்ட்ட என்ன இருக்குது நல்லது இருக்கா நாம் நல்ல குணங்களையும் நல்ல ஞானங்களையும் நல்ல அறிவையும் பெறுகிறோம் கெட்டது வேண்டாம் இறைவன் அப்போது அதை தான் இறைவன் போதிக்கிறான் அவன் இறைவன் சொல்கிற கேட்டோம்னா வாழ முடியும்